So last episode நம்ம பார்த்தது யோன் கெஸ்ட் ஹவுஸ் விட்டுட்டு நம்ம கூடவே அவரோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த வீடியோட எண்ட்ல ஏஜன் அவங்க கிட்ட பேசுற விஷயத்தை ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதை இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். கட் பண்ண ரெஸ்டாரன்ட்ல சாயும் யங் வர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மிஸ்டர் போக் ரொம்ப பதட்டமா ஓடி வராரு. அது மட்டும் இல்லாம யூல்மோவை இவ்வளவு நேரம் அவர் தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதனால குழந்தைய ஸ்டாலர்ல வச்சு தள்ளிட்டு வந்திருக்காரு. எனக்கு இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் இங்க இருந்து உடனே போயாகணும். குழந்தைய மட்டும் உங்களால கொஞ்ச நேரம் பாத்துக்க முடியுமா? அங்க கெஸ்ட் ஹவுஸ்ல யாரும் இல்லாததுனாலதான் நான் குழந்தை இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் சாய் சரின்னு சொல்லிடுறாரு. நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு மிஸ்டர் போக் கிட்ட ஒரு கேக் தராங்க. அதை வாங்கிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இந்த இடத்துல கேக்கு பிரெட்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறது சாய் தானே. கரெக்டா ஏதோ ஒரு அட்ரஸ்க்கு போய் கேக்கு தந்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி வேலை வேற வந்துருதா. சரி பக்கத்துல தானேன்னு சொல்லிட்டு யாங்க அந்த கேக் தரதுக்காக போறாங்க. அதுவும் அவங்க கூடவே யூல்மா வேற கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல சுத்தி பாத்துக்கிட்டு அப்ப இவங்க நடந்து வர்ற வழியில புதுசா ஏதோ ஒரு கடை வேற ஓபன் பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஆஃபர்ஸ் அதுக்கான டிக்கெட்ஸ் எல்லாம் தந்துட்டு இருக்காங்களா. இதை பார்த்ததும் யாங்க யூல்மாவோட ஸ்டாலரை ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஃபார்ம் போய் வேகமா ஃபில் பண்ணி தர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய டோக்கன் நம்பரும் கிடைக்குது. இந்த நம்பருக்கு ஏதாவது பிரைஸ் வந்தா அது உங்களுக்கு கிடைச்சிடும். டோக்கன் கிடைச்ச சந்தோஷத்துல அவங்க என்ன பண்றாங்க, யூல்மாவை மறந்துட்டு நேர ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துடுறாங்க. யாங் சாயை பாத்தீங்க, பாத்தீங்களா டோக்கன் நம்பர், எனக்கு ஏதாவது நல்ல பிரைஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சாயும் பக்கத்துல செக் பண்ணி பார்த்துட்டு சரி இதெல்லாம் இருக்கட்டும் யூல்மோ எங்க. இதை கேட்டதும் யாங்கோட ஃபேஸே மாறி போயிடுது. ஏன்னா அவங்க யூல்மோ எங்க விட்டுட்டு வந்திருக்காங்கன்றது அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. ஏன்னா அந்த கேக்கை தந்துட்டு நிறைய இடத்துக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதனால குழந்தை எங்க மிஸ் ஆகி இருக்குன்றது அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. சாயும் டென்ஷன் ஆகிடுறாரு. நீ என்ன இப்படி பண்ணிட்டு வந்திருக்க? இப்ப அந்த பொண்ணு கிட்ட நம்ம என்ன பதில் சொல்றது? அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு சீக்கிரமா நம்ம ரெண்டு பேரும் குழந்தைய போய் தேடலான்னு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினா அவங்களுடைய வேலையே செய்ய விடாம ஹேஜன் நடுவில் வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். எவ்வளவு நேரம் தான் நீயே காரை கிளீன் பண்ணிட்டு இருப்ப? இந்த டைம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு. அதெல்லாம் தேவையில்ல, நான் என்னுடைய வேலையை பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. இவன் தான் கேட்க மாட்டான். கரெக்டா இதே நேரம் தான் சாய் கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. யாங் வெளியே கூப்பிட்டு போயிருக்கும் போது யூல்மாவை எங்கேயும் மிஸ் பண்ணிட்டான். ஆனா நீ எதுவும் கவலைப்படாத, சீக்கிரமாவே நாங்க குழந்தையை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு. கால் பண்ணி இப்படி அவங்க பேசுவாங்கன்னு ஹீரோயின் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன சொல்றீங்க நீங்க, குழந்தை தொலைஞ்சு போயிடுச்சான்னு கேட்க ஹேஜனும் கரெக்டா அதை காதுல வாங்கிடுறான். உடனே ஹீரோயினை கூப்பிட்டு கார்ல உட்கார வச்சுட்டு அந்த நாகவான் ரெஸ்டாரண்ட் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போறான். அவங்களும் வர்ற வழி ஃபுல்லா அழுதுட்டே இருக்காங்க. ஹேஜன் தான் அவங்களை சமாதானப்படுத்துறான். இதுல ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, இன்னைக்கு நான் கண்டிப்பா யூல்மோவனை கண்டுபிடிச்சு தரேன். ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனதும் யாங் அழுதுட்டே வந்து ஹீரோயினை பார்த்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னாலதான் இப்படி நடந்துருச்சு, நான் குழந்தைய எங்க மிஸ் பண்ணிருக்கேன்னு எனக்கு ஞாபகமே இல்ல அப்படின்னு. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரியல. ரொம்ப அப்செட் ஆகி யூல்மோவை தேடி அவங்க பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏஜென்ட் சாய் கிட்ட சில டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது யாங்கோட கையில இருக்கிற அந்த டோக்கன் நம்பரை பாத்துறான். அதுல அந்த கடையோட பேர் இருக்கிறத பார்த்தது இவனை கரெக்டா கெஸ் பண்ணி ஹீரோயின் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போறான். ரெண்டு பேரும் வேக வேகமா அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கார் ரிவர்ஸ்ல வருது. ஹீரோயின் தான் இந்த விஷயத்தை கவனிக்காம அந்த கார் மேல அடிக்கிற மாதிரி போயிடுறாங்க. ஏஜென்ட் தான் சேஃபா அவங்களை காப்பாத்தி விடுறான். ஆனா என்ன, அவன் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்ததுனால அவனுடைய தலையில் அடிபட்டுருது. நீங்க நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு ஹீரோயின் கேட்க, இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, ஃபர்ஸ்ட் நீ உள்ள போய் யூல்மோ அங்க இருக்கானு செக் பண்ணு. ஹீரோயினும் உள்ள போய் பாக்குறாங்க. யூல்மோ அழுதுட்டு இருக்க. அவனை சுத்தி நிறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க. இது யாரோட குழந்தைனே தெரியல, ரொம்ப நேரமா இங்க தான் இருக்கு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு கடைசியா ஹீரோயின் போய் அவங்களுடைய குழந்தைய எடுத்த அப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கு. யூல்மோ கிடைச்சிட்டான்னு தெரிஞ்ச அப்புறம் உள்ள வந்து பாக்குற நம்ம ஹேஜனும் ரொம்ப சந்தோஷப்படுறான். அவன் தலையில அடிபட்டு பிளட் வந்துட்டு இருக்கு. ஆனா அதை பத்தி கூட அவன் பெருசா எதுவும் கவலைப்படல. இதுல இருந்தே அவனுக்கு எந்த அளவுக்கு யூல்மோ பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த ஹீரோயினும் தெரிஞ்சுக்கிறாங்க. கட் பண்ண இப்ப நமக்கு நார்த் ஸ்கை ஹோட்டலோட ஓனரை காட்டுறாங்க. நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு தெரியும், அது கரெக்ட் தான். மிஸ்டர் போக் தான் அதோடைய உண்மையான ஓனர். ஆண்டி ஒரு கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நாகவான் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதாரணமான ஒரு ஆள் தான். ஆனா இவர் எந்த அளவுக்கு ரிச்னா நம்மள இவர் முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. ஆண்டி அப்புறம் அவருடைய டீம்ல இருக்கிற மத்தவங்க கூட எல்லாம் உட்காந்து ஒரு மீட்டிங் போட்ட அப்புறம் தான் விஷயம் என்னன்றது அவருக்கே தெரியுது. ஜியோசிங் ஹோட்டலோட ஓனரும் நம்மளும் சேர்ந்து ஒன்னும் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண போறோமா, இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய எதிரியாச்சு நம்ம. இப்ப நம்ம ஹேஜனோனுடைய தலை அடிப்பட்ட இடத்துல போய் ஒரு பேண்டேட் போட்டுட்டு ஹீரோயின் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல. யூல்மோ சீக்கிரம் கண்டுபிடிச்சு தந்துட்டான்னு ஹீரோயின் தான் அவனுக்கு ட்ரீட் தந்திருக்காங்க. வேணுனே ஹேஜன் என்ன பண்றான், அவனுடைய கையில அடிபட்டு இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். என்னால சரியா சாப்பிட முடியலன்னு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. போனா போகட்டும் நம்ம ஹீரோயின் தான் அவனுக்கு ஓட்டி விடுறாங்க. மூணு பேருமே இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஹேஜன் ஹீரோயினுக்காக விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து தரோம். இவன் இவ்வளவு கேரிங்கா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு அது சரியா படல. தயவு செஞ்சு நீங்க அப்படிலாம் நடந்துக்காதீங்க, ஏன்னா நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் எனக்கு உங்க மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வரப்போறது இல்ல. ஹேஜனோட நியூஸ் பேப்பர் ஒன்று அவங்க வச்சிருக்காங்கல்ல, அது எடுத்து அவங்ககிட்ட தந்துட்டு, நீங்க ரொம்ப நல்ல பர்சன், நீங்க ரொம்ப நல்ல பர்சன், உங்க லைஃப்ல உங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க வேற கண்ட்ரிக்கு போய் MBA முடிச்சுட்டு வந்திருக்கீங்க தானே. இவ்வளவு நேரம் அமைதியா உட்கார்ந்திருந்த ஹேஜன் இந்த MBA அப்படின்ற வார்த்தையை கேட்டதும் அப்செட் ஆகிடுறான். டக்குன்னு ஹீரோயினை பார்த்து நீ என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த டாபிக் மட்டும் என்கிட்ட மறுபடியும் ஆரம்பிக்காத, இப்ப சீக்கிரம் சாப்பிடுங்க, இருந்து போலான்னு சொல்றான். இப்ப கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிற மேக்ரேவை மீட் பண்ணி மன்னிப்பு கேட்கறதுக்காக யூன் வந்திருக்காங்க. இவங்களை பார்த்ததும் மேக்ரே கடுப்பாகி, ஒன்னு யார் இங்க வர சொன்னது, நான் அன்னைக்கு உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன்ல நம்ம ரெண்டு பேருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு திட்டி இவன் அங்க இருந்து துரத்தி விட்டுட்டு உள்ள போய் பெட்ஷீட்ல மடிச்சு வைக்கிறாங்க. எல்லா பெட்ஷீட்டையும் எடுக்கும்போது அதுல இருந்து மிஸ்டர் போக் மறைச்சு வச்சிருக்கிற ஒரு சூட்கேஸ் உங்களுக்கு கிடைச்சிருது. இதுல அப்படி என்ன இருக்குன்னு இந்த போக் இதை எப்படி மறைச்சு வச்சிருக்கான்னு மேக்ரி அதை ஓபன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. அதுக்குள்ள பணம் தங்கம்லாம் இருக்கிறத பார்த்துட்டு இது எப்படி இந்த போக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு இவங்க யோசிக்கும் போதுதான் அன்னைக்கு போக் விளையாட்டை அவங்க கிட்ட சொன்ன விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வருது. பூஜைக்கு சாய்க்குலாம் நீ எப்படி ஹெல்ப் பண்ற, உங்ககிட்ட பணம் இருக்கான்னு கேட்டு இருந்திருப்பாங்க. ஆமா நான் பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்சிட்டேன் அதனால என்கிட்ட நிறைய பணம் இருக்கு இதை அவர் சும்மா தான் சொல்லியிருப்பாரு. ஆனா மேக்ரி ஒருவேளை போக் சொன்னது உண்மையா இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தப்பான வழியில வந்திருக்கிற இந்த பணத்தை மிஸ்டர் போக் எடுத்து செலவு பண்ணக்கூடாதுன்னு மேக்ரி அதை எடுத்துட்டு போய் அடுப்புல மறைச்சு வச்சிடுறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர்ற மிஸ்டர் போக்கு சூட்கேஸை தேடி பார்த்தா அது இருந்த இடத்துல இல்ல. இதை யார் எடுத்திருப்பான்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காரு. கட் பண்ணா இப்ப ஹாரி அப்புறம் மிஸ் ஹூ ரெண்டு பேருமே யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹாரி அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடுறோம், நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ரிச்சலாம் கிடையாது, நான் நாகவன் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு. ஆனா இதெல்லாம் கேட்கிற மிஸ் ஹூக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னொரு பக்கம் மேக்ரி கிட்ட உதவி வாங்கிட்டு இப்பதான் இவன் நம்மளுடைய வீட்டுக்கு வெளியே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காலிங் பெல் அடிச்சா டோர் ஓப்பன் ஆகும்னு பார்த்தா டோர் ஓப்பன் ஆகுது. ஆனா கூடவே டோயும் வராங்க கையில ஒரு பேக் எடுத்துட்டு. இது உன்னோட பேக் தான், மரியாதையை எடுத்துட்டு இங்க இருந்து போயிடுன்னு சொல்லி கதவு லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. இவனால இப்ப வேற எங்கேயும் போக முடியாது. அது மட்டும் இல்லாம வெளியே ரொம்ப கோல்டா இருக்கு. அவங்க போய் தொடர்ந்து கதவு தட்டிட்டே இருக்காங்க. உள்ள இருந்து டோயி நீ என்ன பண்ணாலும் நான் கதவை ஓபன் பண்ண மாட்டேன், உனக்கு தேவைப்படுற பணத்தை கூட நான் தரேன், ஆனா இங்க இருந்து ஓடி போயிடுன்னு மிரட்டிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம ஹேஜன் ஹீரோயின் அவங்களுடைய இடத்துல டிராப் பண்றதுக்காக கார்ல அவங்களை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு ஒரு ரிப்போர்ட்டர் ஹேஜனுக்கு கால் பண்ணி நீங்க ஃபாரினுக்கு போய் MBA முடிச்சீங்கல்ல அதை பத்தி நான் உங்ககிட்ட சில விஷயம் பேசணும் அப்படின்னு. இவன் அந்த வார்த்தையை கேட்டதும் காலை கட் பண்ணிடுறான். இவன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு ஹீரோயின் கேட்கறாங்க. ஆனா இவன் ஒன்னும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறான். இவங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல டிராப் பண்ணிட்டு ஹேஜன் அங்க இருந்து போகும்போது ஹீரோயின் அவனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்றாங்க. அந்த போன் வந்ததுல இருந்து உங்களுடைய ஃபேஸே சரியில்லை, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்து நீங்க அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. ஹேஜனும் இன்டைரக்டா கேட்கறான், என்ன பத்தி நீ சில விஷயம் கேள்விப்பட்டிருப்பல்ல, ஒருவேளை நான் உண்மையா அந்த மாதிரி இல்லாம இருந்தா எல்லாருக்கிட்ட இருந்தும் நான் ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிட்டு இருக்கேன் அப்படின்றது உனக்கு தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவேன்? ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம நான் உங்ககிட்ட எப்பவும் போலதான் பேசுவேன், நீங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி காரணம் இல்லாம இருக்காது, நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன்ல, நீங்க மத்தவங்கள மாதிரிலாம் கிடையாது, நீங்க உண்மையாவே ரொம்ப நல்ல பர்சன். என்ன பிரச்சனைனே தெரியாம ஹீரோயின் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது ஹேஜனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கட் பண்ணா இப்ப நைட் டைம் நம்ம இப்பதான் அவருடைய வீட்டுக்கு வராரு. கேட்டுக்கு பக்கத்துல பார்த்தா குளிர்ல நடுங்கிட்டு யூன் உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க யூனு சும்மா போய் சொல்லி சமாளிக்கிறாங்க. நான் உங்களுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அங்க பேக் இருக்கிறத பார்த்ததுமே நமக்கு புரிஞ்சிருது. உள்ள போய் டோய் ஏத்திட்டு ஆரம்பிச்சிடுறாரு. நான் உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லிட்டேன், நீ எப்பவுமே இவனுக்கு பிரச்சனையா தான் இருக்க, இன்னொரு டைம் மட்டும் நீ என்கிட்ட மாட்டினா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், நான் டைரக்டா வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிடுவேன். டோய் முறைச்சு இவனு பார்க்கும்போது இவன் அவங்களை மறுபடியும் வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் ஜியோசங் ஹோட்டலுடைய பொறுப்பையும் உன்னுடைய பொண்ணு ஷினுக்கு தரப்போறது இல்ல, இதுக்கப்புறம் அந்த இடத்தோட ஓனரா இருக்க போறது ஹேஜன் தான் சொல்றாங்க. டோயால இது ஏத்துக்க முடியல, போய் தரையில விழுந்து புலம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹேஜன் வீட்டுக்கே வர பிடிக்காம தனியா கார்ல உட்காந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இவன் ஃபாரினுக்கு போய் MBA படிச்ச விஷயத்துல ரிப்போர்ட்டர்ஸ்க்கு டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு. நான் பண்ண தப்பு மட்டும் மத்தவங்களுக்கு தெரிஞ்சா ஜியோசங் ஹோட்டலுக்கு தான் கெட்ட பேர்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் டோய் என்ன பண்றாங்க, ரொம்ப சோகமா போய் ஷின் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாங்க. நம்ம முடிவு பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் ஜியோசங் ஹோட்டலுடைய ஓனரா இருக்க போறது ஹேஜன் தான். பதிலுக்கு ஷின், எனக்கு இது முன்னாடியே தெரியும், நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டும் கூட எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, இனிமே நான் இதை பத்தி யோசிக்காம என்னோட லைஃப்ல நிம்மதியா இருக்க போறேன்னு சொல்லி தூங்க போயிடுறாங்க. அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் டோய்க்கு ஷாக் தர்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஜியோசங் ஹோட்டலுடைய ஃபியூச்சர் ஓனர் ஹேஜன் ஃபாரினுக்கு போய் MBA முடிக்கவே இல்லை, அவருடைய டிகிரி சர்டிபிகேட்டே பொய்யானது அப்படின்னு. இதை வச்சு அடுத்து எப்படி அவங்களுடைய கேம் ஆரம்பிக்கிறதுன்னு டோய் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வீட்டுல போர் அடிக்குதுன்னு இவனு ஹாரிக்கு கால் பண்ணி நாகவன் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்கிறாங்க. அவனு ஒவ்வொருத்தவங்களை பத்தி கரெக்டா சொல்ல ஆரம்பிக்கிறான். உன்னுடைய அம்மா மேக்ரேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எந்நேரமும் அந்த அடுப்புக்கு பக்கத்துல நின்று அங்கேயே தான் பாத்துட்டு இருக்காங்க, உள்ள என்னமோ ஒரு பெரிய புதையல் இருக்கிற மாதிரி. மிஸ்டர் போக்கும் அப்படிதான், ஏதோ தொலைச்சிட்டாரு போல இருக்கு, வீட்டுல இருக்கிற எல்லா இடத்துலயும் தான் தேடிட்டு இருக்காரு, ஆனா அந்த பொருள் இன்னும் ஒரு கிடைக்கவே இல்லை. அப்புறம் சாயும் யாமும் இப்பதான் நிம்மதியா இருக்காங்க, ஏன்னா அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்பதான் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அப்புறம் இந்த ஊஜே யூல்மோக்காக இது ஒரு சின்ன கிஃப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கான். யூல்மோ தொலைஞ்சு போயிட்டான் தெரியுமா, இன்னைக்கு அவன் கிடைச்ச அப்புறம் தான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு, இது எப்படி நடந்தது அவனை கொஞ்சம் சரியா பாத்துக்க வேண்டியதானு சொல்லி யூனே பதறிடுறாங்க. ரொம்ப நேரமா இங்க இருக்கிற எல்லாரும் பத்தி அவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்து கடுப்பான ஹாரி, உனக்கு நாகவன் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறவங்க மேல அவ்வளவு அக்கறை இருந்தா நீ எப்படி எங்க எல்லாரும் விட்டுட்டு இங்க இருந்து போலாம்? எல்லா கேள்வியும் கேட்டுட்டு கடைசியில கோவத்துல காலையும் கட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் இவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடும் போது வேற வழியே இல்லாம மிஸ்டர் போக் கேட்டுறாரு, யாராவது என்னோட இடத்துல இருந்த சூட்கேஸ் பாத்தீங்களா, அது கருப்பா கட்டமா இருக்கும், அது எங்க போச்சுன்னே தெரியல, நானும் ரொம்ப நேரமா அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இங்க இருக்கிறவங்க யாருக்கும் சூட்கேஸ் பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்ல, மேக்ரேக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா அவங்க வாயே திறக்காம அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் யூல்மோவை தூக்கிட்டு ஸ்டாலர் கிட்ட போனா ஊஜே அவங்க கிட்ட சொல்றான், அவன் நேத்து நைட்டு ஃபுல்லா உட்காந்து யூல்மோக்காக ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணிருப்பான்ல, அது என்னன்னா யூல்மோ எங்கேயாவது மறுபடியும் மிஸ் ஆகிட்டானா இவன் ரெடி பண்ணிருக்கிற பிளேட்ல யூல்மோட டீடைல்ஸ் எல்லாமே போட்டிருக்கு, ஒருவேளை யூல்மோவை யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா உடனே அவங்களை கான்டாக்ட் பண்ணிடலாம். ஸ்டாலர்ல வந்து நேம் பிளேட் கட்டி விட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாவே இது ஒரு பெரிய ஹெல்ப் தான். கரெக்டான டைம்ல இது யூஸ் ஆகும். கட் பண்ண இன்னொரு பக்கம் ஜியோசங் ஹோட்டல்ல ஒரே பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஹேஜனுடைய MBA சர்டிபிகேட் ஃபேக்னு சொல்லி எல்லா இடத்துல நியூஸ் பரவிட்டு இருக்குல்ல. இதை கேள்விப்பட்ட அப்புறமும் கூட மிஸ் ஹூ அப்புறம் நம்ம ரெண்டு பேருமே ஹேஜனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. வேணும்னே யாரோ அவனோட இமேஜை ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் எதுக்கு ஃபேக்கான டிகிரி சர்டிபிகேட்ஸ் ரெடி பண்ண போறான்? அவன் நல்லா படிக்கிற பையன் தானே. இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா நம்ம ஹேஜனும் உள்ள வரான். நம்ம அவனை கூப்பிட்டு உண்மையை கேட்கிறாரு. இப்ப இந்த நியூஸ்ல உன்னை பத்தி ஷேர் ஆகிட்டு இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் போய் தானே, அதை நீயே கன்ஃபார்ம் பண்ணிடுன்னு சொல்ல ஹேஜன் அப்படியே உண்மையை சொல்லிடுறான். நீங்க கேள்விப்பட்ட அந்த நியூஸ் உண்மைதான். நான் MBA முடிக்கவே இல்லை. உங்க முன்னாடி நான் காமிச்சது எல்லாமே MBA விட பொய்யான சர்டிபிகேட் தான். அவனுடைய தாத்தா நம்ம முன்னாடி உட்காந்து அவன் மன்னிப்பு கேட்கவே ஆரம்பிச்சிடறான். எனக்கு தெரியும் நான் பண்ணது ஒரு பெரிய தப்பு தான், எதனால இப்படி நடந்ததுன்னு அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்னு சொல்றான். ஆனா நம்ம இவன் மேல இருக்கிற கோவத்துல அவனுடைய கண்ணத்திலே அடிச்சு அவன் இங்க இருந்து போக சொல்லிடுறாரு. இவன் பண்ண தப்புக்காக மிஸ் ஹூ கூட வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. ஆனா நம்ம ஏத்துக்கவே இல்லை. ஹேஜன் இப்படி என்கிட்ட போய் சொல்லி உண்மையை மறைப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. இவன் பண்ண இந்த வேலையால ஜியோசங் ஹோட்டலுக்கு தான் பெரிய கெட்ட பேரு. அப்ப திடீர்னு நமக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. கட் பண்ண இன்னொரு பக்கம் ஊஜே கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்க ஷின்க்கு கால் வருது. ஹேஜனோட MBA டிகிரி சர்டிபிகேட்டே பொய்யானது அப்படின்னு. இதை கவனிக்கிற ஊஜேவும் உடனே ஹீரோனுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை பத்தி சொல்றான். ஹேஜன் கண்டிப்பா இப்ப ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கான். உன்னால முடிஞ்சா இப்ப அவனை நேரில் பார்த்து பேசு அப்படின்னு. இப்ப ஒரு கிளப்ல காட்டுறாங்க அந்த ஹேஜன் என்ன பண்றான், கண்ட்ரோலே இல்லாம தனியா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். அவனோட பிரச்சனை என்ன, அவன் என்ன சொல்ல வரான்றது கூட யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படின்னு. இப்ப வீட்டுல நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் இவங்க கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு. அவருடைய ஹெல்த்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா யாரும் இப்ப போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு. டாக்டர் இந்த இடத்த விட்டு போனதுமே டோய்க்கும் மிசுஹுக்கும் சண்டை ஆரம்பிச்சிருது. என் பையனோட இந்த நியூஸ் உண்மையா கூட இருக்கட்டும், ஆனா நீதான் இது எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஷேர் பண்ணிருப்ப அப்படிதானு சொல்லி டோயை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. தேவையில்லாம இப்படி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்கன்னு சொல்லி யூனி உங்களை தடுக்க ட்ரை பண்ணா நடுவில் அவங்கள பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப நாகவான் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிற சாயும் யாங்கும் என்ன பண்றாங்க, வெளியே இருக்கிற அடுப்புல ஏதோ ஒன்னு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளவருடைய ரூம்ல இருக்கிற மிஸ்டர் போக் இப்பதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு போல இருக்கு. மேக்ரி கிட்ட போய் டைரக்டா கேக்குறாரு, இங்க பாரு இந்த இடத்துக்கு என்ன தவிர வேற யாராவது வர்றதுன்னு பார்த்தா அது நீ மட்டும் தான். என்னுடைய சூட்கேஸ் நீ பாத்தியான்னு சொல்லி கேட்கும் போது ஆமா நான் பார்த்தேன், அதை நான் தான் இங்க இருந்து எடுத்தேன், நீ பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்ச பணம் தானே அது, அதை நினைச்சு ஏன் இவ்வளவு கவலைப்படுறேன்னு கேட்டதும் மிஸ்டர் போக் டென்ஷன் ஆகிடுறாரு. பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்சனா? அன்னைக்கு நான் அது உங்ககிட்ட விளையாட்டா சொன்னது. முதல்ல அது என் சூட்கேஸே கிடையாது. இது எப்ப எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. வேற ஒரு ஆளுடைய சூட்கேஸ் என்கிட்ட மாறி வந்துருச்சு. ஆமா இப்ப அந்த சூட்கேஸ் எங்கன்னு கேட்க மேக்ரேவும் வேக வேகமா ஓடி வந்து வெளியே இருக்கிற அடுப்பு பாக்குறாங்க. அதனால கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டு இருக்கு. இதுலதான் இருக்குன்னு மிஸ்டர் போக் கிட்ட சொல்ல அவர் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. சீக்கிரம் எப்படியாவது அந்த நெருப்பானீங்க, அதுல ரொம்ப முக்கியமான பொருள் இருக்கு அப்படின்னு. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.